இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இந்த லெசன்ல உள்ள புக் பேக் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அதுல 9th சப் டிவிஷன்ல உள்ள 3rd சம் பார்க்க போறோம். கால்குலேட் தி परसेंटेज ஆஃப் ஆக்ஸிஜன் இன் அலுமினியம் சல்ஃபேட். அதுக்கு ஃபார்முலாவும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க Al2SO4. இந்த SO4 க்கு பிராக்கெட் கொடுத்து 3 னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல ஒரு ஒரு எலிமெண்ட் உடைய வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. Al அலுமினியம், S ன்றது சல்ஃபர், O ன்றது ஆக்ஸிஜன். உங்களுக்கு புக்ல அலுமினியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 12 னு கொடுத்துட்டாங்க. அது தப்பு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு எழுதி அதோட வேல்யூ கொடுத்திருக்கேன், 27. ஆக்ஸிஜன் 16, சல்ஃபர் 32. இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இப்ப நம்ம போன சம் செகண்ட் சம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஆனா இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா ஆக்சிஜனுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் சம்ல எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஈச் எலமெண்ட்னு கேட்டிருப்பாங்க. ஈச் எலமெண்ட்னு கேட்டா அலுமினியமும் கண்டுபிடிக்கணும், சல்ஃபரும் கண்டுபிடிக்கணும், ஆக்சிஜனும் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும் கேட்டதுனால இங்க ஆக்சிஜன் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த சம்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இது நம்மளுக்கு ஃபார்முலா, போன சம்ல பார்த்த ஃபார்முலா தான், திரும்பவும் பார்ப்போம். பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இந்த காம்பவுண்ட்ல அலுமினியம் சல்ஃபேட்ல ஆக்சிஜன் எலமெண்டோடைய பெர்சன்டேஜ் மட்டும் கேட்கறாங்க. ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனோட மாஸ் இன் அலுமினியம் சல்ஃபேட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட்டோட மொத்த மாஸ் மோலார் மாஸ் இன்டூ 100. இந்த மோல் கான்செப்ட நான் தனியா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், அதை மிஸ் பண்ணாம பாருங்க. அது புரிஞ்சதுன்னா இந்த சம்லாம் ஈஸியாகவும் இன்னும் நல்லா தெளிவாகவும் புரிஞ்சு படிக்கலாம். நெக்ஸ்ட், இப்ப இதுல நம்மளுக்கு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இந்த இந்த காம்பவுண்ட்ல அலுமினியம் சல்ஃபேட்ன்ற காம்பவுண்ட்ல உள்ள ஆக்சிஜனோட அளவு தெரியணும். அப்ப இதுல என்ன இருக்குன்னு முதல் நம்மளுக்கு தெரியணுமா? அதை மட்டும் பிரிச்சு எழுதியிருக்கேன் பாருங்க. ஆக்சிஜனை மட்டும் அந்த அலுமினியம் சல்ஃபேட்ல இருந்து ஆக்சிஜனை மட்டும் தனியா பிரிச்சு உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். O4 தான் ஆக்சிஜனோட, ஆக்சிஜன் 4 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட இன்னொரு பிராக்கெட் கொடுத்து அதுக்கு கீழே 3 கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சிஜன் 4 இருக்கு, அது கூட இன்னொரு 3 இன்டூன்னு அர்த்தம். இத டைரக்டாவும் நீங்க 3 × 4 = 12 போட்டும் ஆக்சிஜனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 12 × ஆக்சிஜனோட வேல்யூ எவ்வளோ? 16. அப்ப 12 × 16 போட்டாலும் சம் கரெக்ட் தான். இன்னொரு விதமா நான் உங்களுக்கு புரியறதுக்காக தனித்தனியா எடுத்து போட்டிருக்கேன். மொதல் 4 ஆக்சிஜனை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். 4 × ஆக்சிஜன் 4 × 16 = 64. சில பேருக்கு ஸ்கூல்ல வந்து அது மாதிரி நடத்திருப்பாங்க, அதனால தான் நான் அதையும் சொல்றேன். இல்ல கைட்ல நீங்க அது மாதிரி படிச்சிருப்பீங்க, அதனால தான் சொல்றேன். புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸி, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப இது கண்டுபிடிச்சாச்சு, நியூமரேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டருக்கு மொத்தத்தையும் கண்டுபிடிக்கணும், அலுமினியம் சல்ஃபேட்ன்ற மொத்தத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட்னு எழுதிக்கிட்டு ரொம்ப சிம்பிள், அலுமினியம்க்கு கீழே 2 இருக்கு, அப்ப 2 × அலுமினியம்னு போடணும். Al அந்த சிம்பிள் அங்க எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். பிளஸ் இங்க மொத்தமா எவ்வளவு இருக்கு? 3. அதனால 3 மொதல் எழுதிட்டேன். ரொம்ப சிம்பிள், இது பாக்குறதுக்கு தான் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிள். மொத்தமா 3 × எழுதிட்டேன். இந்த பிளவர் பிராக்கெட் மாதிரி போட்டிருக்கேன்னா இதுல இருந்து இது வரைக்கும் 1 அர்த்தம், இது அப்படியே மொத்தமும் 1. அதுக்குள்ளார என்ன வருது? இந்த இதுதான். இந்த இது உள்ளார என்னன்னா இருக்கு, சல்ஃபர் வந்து 1 தான் இருக்கு. அப்ப 1 × S பிளஸ் அது கூட ஆட் பண்ணிக்கணும் எதை? ஆக்சிஜன். ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப 4 × ஆக்சிஜன். இது மொத்தத்தையும் 3 மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா இது மொத்தத்துக்கும் 3 பிராக்கெட் கொடுத்துருக்கிறதுனால 3 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், அலுமினியம்க்கு பதில நம்மளுக்கு புக்ல என்னென்ன வேல்யூ எல்லாம் கொடுத்திருந்தாங்களோ குவெஸ்டின்ல அதை மாத்த போறோம். அலுமினியம்க்கு பதில 27 நான் மாத்திக்க சொன்னேன், அந்த வேல்யூ போட்டுக்கணும். சல்ஃபருக்கு பதில 32 போட்டுக்கணும், ஆக்சிஜனுக்கு பதில 16 போட்டுக்கணும். அப்படியே இந்த ஸ்டெப்ல அந்தந்த வேல்யூ மட்டும் மாத்திருக்கேன், அந்தந்த லெட்டருக்கு பதில வேல்யூ மாத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 × 27 இதெல்லாம் மல்டிபிளேஷன் மேக்ஸ் தான், சிம்பிள் மேக்ஸ் தான் போட்டுடலாம். 2 × 27 = 54 பிளஸ் 3 அப்படியே வச்சுக்கிறேன். 1 × 32 வந்து 32, 4 × 16 வந்து 64. அப்ப இதையும் இதையும் அப்படியே எழுதிக்கிட்டேன்.
நெக்ஸ்ட் இங்க பாருங்க மேக்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் இருக்கு ஒரு நம்பர் வெளியே இருக்கு பிராக்கெட்ல இது மாதிரி இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் காமன் அர்த்தம் மேக்ஸ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா இந்த சம் இந்த ஸ்டெப்பையே ரெண்டு விதமா போடலாம் 32 பிளஸ் 64 அதை ஆட் பண்ணிட்டு 3 கூட மல்டிப்ளை பண்ணலாம் இல்ல பேசிக்கா இதுக்கு தனியா மல்டிப்ளை பண்றது இதுக்கு தனியா மல்டிப்ளை பண்ணலாம் அது மாதிரி நான் போட்டிருக்கேன் பேசிக்கா தான் போட்டிருக்கேன் 3 இன்டூ 32 முத போட்டுக்கணும் பிளஸ் 3 இன்டூ 64 அதை அடுத்தது போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் 54 அப்படியே எழுதியாச்சு 3 இன்டூ 32 மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு 3 இன்டூ 64 மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு இது மொத்தத்தையும் ஆட் பண்ணனா 342 இப்ப நெக்ஸ்ட் நம்மளுக்கு அலுமினியம் சல்ஃபேட்டோட மொத்த வேல்யூ வந்து 342 தெரிஞ்சிருச்சு அதுல உள்ள ஆக்சிஜனோட வேல்யூ மட்டும் 192 கண்டுபிடிச்சாச்சு அப்ப ஆக்சிஜனோட வேல்யூ வந்து நியூமரேட்டர்லயும் மொத்த வேல்யூ மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட்டை வந்து டினாமினேட்டர்லயும் எழுதிட்டேன் 192 டிவைடட் பை 342 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே போட்ட ஸ்டெப் தான் யாருக்காவது புரியலனா கூட அந்த வீடியோவை முன்னாடி போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்டெப் பாருங்க 192 டிவைடட் பை 342 இன்டூ 100 ஃபார்முலால இருக்கு இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் இது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்றேன் 192 இதுவும் இதுவும் 2ல எண்ட் ஆகுது அப்ப ரெண்டுத்தையும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணி பார்க்கலாம் 9 2 18 ரிமைனிங் 1 அந்த 1 2 கூட சேர்த்தனா 12 ஆயிடும் 6 2 12 இப்ப இங்க 2 டேபிள கேன்சல் பண்ணனும் அதே மாதிரி 2 டேபிள தான் கீழையும் கேன்சல் பண்ணனும் இப்ப 3 கேன்சல் பண்ணா 1 2 2 அப்ப ரிமைனிங் 1 14 ஆயிடும் இங்க டேபிள்ஸ் முத சொல்லி பார்க்கணும் பேசிக் தெரியாதவங்களுக்காக இது சொல்றேன் டேபிள்ஸ் முத சொல்லி பார்க்கணும் அத டேபிள்ஸ்ல என்ன ரிமைனிங் வருதோ அந்த டேபிள்ல அதை எடுத்து பக்கத்துல எழுதிட்டு இது கூட ஒன்னா சேர்த்துடணும் ஒன்னா சேர்த்தோம்னா அதை ஒன்னா சேர்த்து பார்க்கணும் ஆட் பண்ண கூடாது 1 4 இப்படி எழுதணும்னா 14 ஆயிடும் அப்படிதான் பார்க்கணும் 7 2 14 ரிமைனிங் 2 இருக்கு 1 2 2 இப்ப 2 டேபிள்ல இதை முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதை 2 டேபிள்ல பண்ண முடியாது ஏன்னா இங்க வந்து ஆட் நம்பர் இருக்கு இங்க ஆனா ஈவன் நம்பர் இருக்கு இது ஆட் நம்பர் இருந்ததுனால இதை 2 டேபிள்ல பண்ண முடியாது இதை 2 டேபிள்ல பண்ணலனா மேலையும் கீழையும் ஒரே டேபிள்ல தான் பண்ணணும் இப்ப நான் அடுத்த டேபிள் என்னன்னா 3 டேபிள ட்ரை பண்ணி பார்க்கறேன் 3 டேபிள்ல ரெண்டுமே வரும் அப்ப 3 3s are 9 2 3s are 6 இங்க 5 3s are 15 15 க்கு அப்புறம் 15 16 17 அப்ப 2 ரிமைனிங் 2 ஓ 1 கூட சேர்த்தனா 21 ஆயிடும் 3 டேபிள்ல 7 3s are 21 இப்ப இங்க 32 வந்திருக்கு இங்க 57 வந்திருக்கு உங்களுக்கு என்ன திரும்ப ஒரு டைம் எழுதி காமிக்கிறேன் 32 டிவைடட் பை 57 இன்டு 100 னு வந்திருக்கு இப்ப இத வந்து கேன்சல் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால நம்ம நார்மல் டிவிஷன்லயே போட போறோம் இப்ப இங்க பாருங்க 32 இன்டூ 100 அப்படின்னா என்ன பண்ணும் இந்த ரெண்டு ஜீரோவும் 32 கூட எழுதிக்கணும் 32 கூட ரெண்டு ஜீரோ எழுதியாச்சு அப்ப என்ன பண்ணும் 32 00 டிவைடட் பை 57 இதை தான் நான் டிவிஷன் இங்க போட்டிருக்கேன் அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப இங்க 3200 இருக்கு இங்க 57 இருக்கு நம்மளுக்கு 57 டேபிள் தெரியாது அதனால நம்ம முதல் 57 டேபிளுக்கு மல்டிப்ளை பண்ணி எழுதி பார்க்கணும் இப்போ இங்க நான் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் உங்களுக்காக 1 × 57 57 இது உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன் இப்போ நம்ம இங்க டைரக்ட் டிவிஷன் பார்ப்போம் தேவையான நம்பரை இங்க பாத்துக்கலாம் 3200 இருக்கு இப்போ இந்த 3200ல முதல் என்ன நம்பர் இருக்கு 3 இருக்கு 3ன்றது 57 டேபிள்ல வராது அதோட கம்மியா இருக்கு அப்ப அடுத்த நம்பரையும் கூட சேர்த்துக்கணும் 32 32 57 விட கம்மியா இருக்கு அப்ப இன்னொரு நம்பர் சேர்த்துக்கணும் அப்ப மொத்தம் வந்து 320 வந்துருச்சு இப்ப 57 டேபிள்ல 320 கிட்ட எந்த நம்பர் வருதுன்னு பாக்கணும் இப்படியே பாத்துக்கிட்டே வந்தோம்னா 320 கிட்ட 285 அடுத்த நம்பர் 342 வருது 342 எடுத்தோம்னா 320 தாண்டி போயிடும் அப்ப 285 தான் நம்மளுக்கு இப்ப தேவை அதோட டேபிள்ஸ் என்ன 5 10 அப்ப 5 மேல போட்டுக்கணும் 5 × 57 5 × 57 285 கீழே எழுதியாச்சு 285 இத சப்ட்ராக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 35 வரும் 35 வந்து 57 விட சின்ன நம்பர் அதனால இந்த ஜீரோ இறக்கிக்கணும் 350 வந்துருச்சு இப்ப 350 எது கிட்ட வருதுன்னு பாக்கணும் 342 கிட்ட வருது 342க்கு அப்புறம் போனோம்னா 7 × 57 போட்டோம்னா ரொம்ப பெரிய நம்பர் போயிடும் 350 தாண்டி போயிடும் அதனால 6 டைம்ஸ் எடுத்துக்கிறோம் 6 × 57 342 இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 8 ரிமைனிங் இங்க 8 மட்டும் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க
நெக்ஸ்ட் 56 இங்க ஒரு ஆன்சர் வந்திருக்கு, இங்க 8 கடைசியா ரிமைண்டர் வருது. இன்னும் நீங்க சம் போட்டு பார்க்கலாம், எவ்வளவு தூரம் வரைக்கும் போடலாம்னா இங்க ஒரு டெசிமல் இல்ல ரெண்டு டெசிமல் வந்தா போதும் எக்ஸாம்ல, அது மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு மேல போட தேவையில்ல. இப்ப அந்த ஒரு டெசிமல் கொண்டு வரணும்னா இங்க 8 இருக்கு, இங்க 57 இருக்கு. அப்ப 57 டேபிளை விட 8ன்றது சின்ன நம்பர், அப்போ ஒரு ஜீரோ நம்மளே எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இங்க டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ ஒன் டைம் போட்டோம்னா 157 இஸ் 57, ரிமைனிங் 23, இதெல்லாம் சப்ட்ராக்ஷன் தான், ரிமைனிங் 23. அதுக்கப்புறம் நீங்க இங்க ஜீரோ போட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஆனா இது வரைக்கும் எழுதினாலேயே ஆன்சர் போதுமானது, ஓகேங்களா? 56.1% ஆன்சர். உங்களுக்கு எப்படி டிவைட் பண்ணணும்னு சொல்லிட்டேன், இந்த டேபிள்ஸ் எழுதி பார்த்துட்டு போட்டாலும் தப்பு கிடையாது. உங்களுக்கு டைரக்டாவே போட தெரிஞ்சதுனாலும் அதை கெஸ் பண்ணிக்கூடும் இது கிட்டதான் வரும் அப்படின்ட்டு யோசிச்சு கூட போடலாம்.